வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பியூபிஜி மொபைல் 0.9 அப்டேட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண நைட் மோட் வருது. நைட் மோட்ன்றது என்னென்னா, உங்கள் என்டையர் மேப்பும் நைட்டில் இருக்கும். நைட் மோட்டில் வந்து கேம் பிளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா என்டையர் மேப்பே மினிமம் டார்க்னஸில் தான் இருக்கும், அண்ட் உங்களுக்கு லைட்டான விசிபிலிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் இதோட என்னென்னு ஆட் பண்ணுறாங்க என்னென்னா, நைட் விஷன் வருது கேம் உள்ள. நைட் விஷன் வந்து பிக்கப் பண்ணணும் நீங்கள். இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஃப்ளாகு புல்லெட்டு அப்படிலாம் எடுப்பீங்களா, அந்த மாதிரி நைட் விஷனை நீங்கள் எடுத்துக்கணும். அதை எடுத்துனீங்கன்னா அது நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் ரேடியஸில் உங்களுக்கு க்ரீன் லைட் தெரியும். ஸோ அதுல உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும். அது நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த நைட் மேப்பில் உங்களோட அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்காட் மோடில் காம்படிட்டிவ் மோட் அப்படின்னு ஒன்று வருது. அது என்னென்னா அதில் ஒன்லி பிளேஸ் மட்டும்தான் இருப்பாங்க, பாட்ஸ் எதுவுமே கிடையாது. அது மூணு மேப்பும் ரேண்டமாக செலக்ட் ஆகும். அந்த மேப் எப்படி இருக்கும்னா, பியூபிஜி பிசி வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேப்பில் எந்த பாட்ஸும் கிடையாது. செகண்ட் வந்து ஆட்டோ பிக்கப் எதுவுமே கிடையாது. ஆட்டோ பிக்கப் கிடையாது, ஆட்டோ டோர் ஓப்பன் கிடையாது, கன்ஸ் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகாது. யூஸ்வலாக நீங்கள் பிக்கப் பண்ணும்போதே கன்னெல்லாம் ரீலோட் ஆகி தான் வரும். அது எதுவுமே இந்த கேமில் இருக்காது. நீங்கள் தான் ரீலோட் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் ரீலோட் பண்ணணும். ப்ளஸ் வந்து மெட் கிட் அதெல்லாம் நீங்கள் ஆட்டோ பிக்கப் ஆகாது, நீங்கள் தான் பிக் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேணும்னா. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே இருக்காது அந்த கேம் உள்ள. அப்படியே அந்த எய்ம் அசிஸ்டில் அது கூட கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அந்த தேர்ட் ஒன். ஃபோர்த் வந்து நியூ கன் QBU அப்படின்னு ஒரு எஸ்எல்ஆர் கன் வந்து எடுத்துட்டு வராங்க. கியூபிஜி அப்படி ஆல்ரெடி ஒரு கன் இருக்கு, காருக்கு பதிலாக வந்து ஸ்டான்ஆப் மேப்பில் எடுத்துகிட்டு வந்த கன்னு. அதே மாதிரி இப்போது புதுசாக ஒரு கன் எடுத்துகிட்டு வராங்க, அது பேர் வந்து கியூபியூ. அது வந்து ஒரு எஸ்எல்ஆர் ஸ்னைப்பர் கன்னு. இப்போ யூஸ்வலாக எஸ்கேஎஸ் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கன்னு. அது வந்து 5.56 ஆமோவை யூஸ் பண்ணோம். ஃபிஃப்த்து வந்து ஸ்பெக்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது யூஸ்வலாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டெலாம் பார்ப்பீங்களா, லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணி. அதுலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்கேமில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ஸ்பெக்டேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அவங்க கூட ஜாயின் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. சும்மா நீங்கள் யாரை வேணால் ஜாயின் பண்ணி ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் பார்ப்பீங்கள, அதில் பிளேஸ்லாம் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க, யாரெல்லாம் மேட்சிங்கில் இருக்காங்க அப்படின்னு வரும்ல. அதில் மேட்சிங்கில் இருக்கவங்க பக்கத்தில் இப்போ வந்து ஒரு ஐ ஐக்கான்னு வரும். அந்த ஐ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மேட்ச் அவங்க ஆடுறத நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், ஸ்பெக்டேட் பண்ணலாம். அதான் அந்த ஸ்பெக்டேட் மோட். அதுவும் இந்த 0.9 அப்டேட்ல வரது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேக்கபிள் விண்டோஸ். அந்த வீடெல்லாம் இருக்குல்ல, அது எதுக்குமே விண்டோஸ் எல்லாம் கிடையாது இந்த பியூபிஜி மொபைலில். பட் பிசி வெர்ஷனில் வந்து எல்லா வீட்டுக்கும் விண்டோஸ் இருக்கும். பட் இந்த 0.9 அப்டேட்டில் அந்த பிரேக்கபிள் விண்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது ஏன் அப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா, எனிமி வந்து மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக கேட்காது. ஸோ அதுக்கு தான் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பல பிளேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த பிரேக்கபிள் விண்டோஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த 0.9 அப்டேட்டில் பிரேக்கபிள் விண்டோஸ் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் விண்டோவை ஜம்ப் பண்ணி கீழே ஜம்ப் பண்ணும்போது விண்டோஸ் பிரேக் ஆகிற சவுண்டும் வரும். ஸோ அதுதான் அந்த பிரேக்கபிள் விண்டோ. ப்ளஸ் இன்னொன்று எடுத்துகிட்டு வராங்க என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் அதிகமாக ஆடுவீங்கனாலும் தெரில, எஃபிபின்னு இருக்குல்ல, டிபிபி எஃபிபின்னு ரெண்டு மோட் இருக்குது. டிபிபின்றது தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ், அண்ட் எஃபிபின்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். எஃபிபியில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டிரைவிங் கிடையாது. நீங்கள் எஃபிபி ஆடிருந்தீங்கன்னா தெரியும், டிரைவ் பண்ணும்போது தேர்ட் பர்சனில் தான் வரும். அது வந்து இப்போது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து டிரைவிங் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போது எஃபிபியில் டிரைவ் பண்ணிங்கன்னா வண்டி உள்ளே உட்காந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது 0.9 அப்டேட்டில் வரது என்னென்னு நான் பார்த்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் அதிகமாக தெரியும்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்குவாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.